இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெத்தவங்க பிள்ளைங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, டிவி ரொம்ப பார்க்காத கண்ணு, கண்ணு கெட்டு போயிடும். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. லட்சக்கணக்கான குழந்தைங்க கண்ணாடி போட்டாங்க. இதோட சயின்ஸ் டேர்ம் மயோபியா. என்னன்னா உங்க பையன் கண்ணாடி போட்டிருக்கான், கண்ணுக்கு என்னாச்சு? இந்த ஸ்மார்ட் போன் ஆதிக்க நிறைஞ்ச இந்த உலகத்திலிருந்து நம்ம பிள்ளைங்க எப்படி தப்பிக்க போறாங்கன்னே தெரியல தம்பி. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? நாம்ளே தெரியலன்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நாம எப்படி வழிகாட்டியா இருக்க போறோம்? நீ சொல்றது வாஸ்தவம் தான் தம்பி, நீயே சொல்லு இதுக்கு என்னதான் தீர்வு. போதா குறைக்கு ஸ்கூல்ல வேற லீவ் விட்டாங்க, டிவியில கேம்ஸே விளையாண்டுட்டு இருக்கானுங்க, இல்லைன்னா மொபைலே நோண்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மாற்றுப்பாதே இல்லையப்பா. இத பாருங்கண்ணே, பெரிய பெரிய கதவுகளை சின்ன சின்ன சாவிகள் தான் திறக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் தீர்வா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். நிச்சயமா கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா 2019 கணக்கெடுப்பின்படி 22% குழந்தைகளுக்கு மயோபியா வந்திருக்குன்னு சொல்றாங்க. 2050 50% குழந்தைங்க மயோபியா நோயினால பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு ஆய்வாளர்கள் உறுதியா எச்சரிக்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? ரொம்ப சிம்பிள்ண்ண, அவுடோர் கேம்ஸ் விளையாடுற குழந்தைகளுக்கு மயோபியா வராதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டோபமைன் கம்மியாகும் போது தான் கண்களில் பாதிப்பே ஆரம்பிக்குது. சூரிய வெளிச்சம் கண்களில் படும்பொழுது தான் ரெட்டினால டோபமைன் அதிகமாக சுரக்குது. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் டெய்லி சூரிய வெளிச்சத்தில் 2 மணி நேரம் விளையாண்டாலே போதும் இந்த மயோபியா வராமல் தடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடவுள் தீர்வாக வச்சிருக்காருல்ல. சூப்பர்,